எவ்ரிவன், இந்த உலகத்தில் டூரிஸ்ட் பிளேஸை சுற்றி பார்க்குறக்கு நிறையா இடங்கள் இருக்குது. அதுலேயும் ரொம்ப ஆபத்தான இடங்களும் இருக்குது. மனுஷங்க போகிறக்கே பயப்படுற நிறையா இடங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைனாவில் ஹேங்கிங் டெம்பிள், இதுக்கு இன்னொரு பேர் ஹஷாங் ஹேங்கிங் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெட்டாங் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. இது 2500 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டிருக்காங்களாம். நார்மலாக நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம்னா அந்த கோவில் பார்க்கவே எப்படி இருக்கும், ரொம்ப புனிதமாக தெரியும், ரொம்ப அழகாக தெரியும், எந்த கோவிலுமே பார்க்கறக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இந்த கோவில் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப சூழ்ச்சி நிறைந்த மாதிரி இருக்கான். இதை சுற்றி நிறையா கரட முரண்டான பாறைகள், அதுக்கு நடுவில் இதை அமைக்கப்பட்டிருக்காங்களாம். இதோட போகிறக்கு வழியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மேஸ் அப்படின்னா சுற்றி 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 போவாங்கள்ல, அதுதான் மேஸ். இது பார்க்குறக்கு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டெஸ்டினேஷன் போய் அடையிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நார்த் சென்டினல் ஐலாண்டு, இது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு பக்கத்தில் தான் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் மைண்டில் வருது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ். இதுக்கு பக்கத்தில் தான் இந்த தீவு இருக்குது. இந்த தீவு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த இடத்துல ட்ரைபல் பீப்புள் மட்டும்தான் வாழ்வாங்க. ட்ரைபல் பீப்புள் அப்படின்னா பழங்குடியின் மக்கள். இவங்கெல்லாம் வெளியாட்களோட கனெக்டே இல்லாதவங்க. ஒன்ஸ் ஜான் சலன்சியோ அப்படிங்கிறவரு இந்த இடத்துக்கு கிறிஸ்டியனிட்டியை பரப்புறதுக்காக போயிருக்காரு. அப்பா வர அந்த அம்பாலேயே குத்தி கொலை செஞ்சிட்டாங்களாம். இப்படி யாருமே போக முடியாத அந்த இடத்துக்கு 1200 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திரன் சோழன், அதாவது ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திரன் சோழன், அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஹியூமினிட்டியும் அவங்களோட ஹியூமினிட்டியும் நிறையா டிஃபர் ஆகும். இப்போது நம்ம அங்கே போய் நம்மளோட டஸ்ட் ஜெம்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு அது லைட்டாக பட்டா கூடியும் அவங்களுக்கு உயிர் ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது பிரேசிலோட ஸ்னேக் ஐலாண்ட், அதுக்கு இன்னொரு நேம் ஹில்காதா குயிமாதா கிராண்ட். நினச்சி பாருங்கள், நம்ம கால்கிட்ட ஒரு பாம்பு இருந்தாலே நம்ம எவ்வளோ பதறி போவோம். ஆனால் அந்த தீவில் 106 ஏக்கரா இருக்குது. அந்த 106 ஏக்கரால் ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் ஒவ்வொரு பாம்பாவது இருக்கும். அங்கே டாப் 10 விஷம் வாய்ந்த பாம்புகள்லேயே ஒரு பாம்பு கோல்டன் லேண்ட்ஸ்கேட் அப்படிங்கிற ஒரு பாம்பு அங்கே இருக்குது. இந்த பாம்போட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதோட விஷத்தை வச்சு மெடிக்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த பகுதியை தடை செய்யறதுக்காக அங்கே ஒரு லைட் ஹவுஸாக அமைக்கிறாங்க. அந்த லைட் ஹவுஸ்க்கும் வேலைக்கு ஆட்களை போடுறாங்க. ஆனால் அங்கே வரவங்களாம் ஒன்று இல்லைன்னா 2 மாதத்துலேயே திரும்பி போயிடுவாங்களாம் இந்த பாம்பு தொல்லை தாங்க முடியாமல். கடைசியாக ஒரு குடும்பம் மட்டும் அந்த லைட் ஹவுஸ் பார்த்துக்கிறதுக்காக வராங்க. ஒரு நாள் போய் பார்க்கும்போது குடும்பத்தோடு அந்த பாம்பு கடித்து இறந்து போயிடுறாங்க எல்லோரும். அடுத்து சினோபங் வல்கானோ இந்தோனேஷியா. 400 வருஷமாக அமைதியாக இருந்த இந்த எரிமலை 2010 திடீர்னு வெடித்து சிதறி அதில் இருந்த புகைகள் கற்கள்லாம் பக்கத்தில் இருந்த கிராமங்கள் மேலே விழுந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அகைன் 2019 இந்த எரிமலை வெடித்து சிதறி பக்கத்தில் கிராமங்களில் வாழ்ந்தவங்க 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் இந்த இடத்த தடை செய்யும் பகுதியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாரிஸ். பாரிஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் மைண்டில் வருது லவ். நிறையா பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க ஒரு இடம். பாரிஸ் பற்றி தெரியாத நிறையா விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா கேட்டகம்ஸ் ஆஃப் பாரிஸ். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போகும்போது வழியில் எங்காவதோ இல்லைன்னா மண்ணுக்கடியில் தோண்டி பார்க்கும்போதோ ஏதோ ஒரு வந்து மனுஷனோட எலும்பு கூட ஏதாவது பார்க்குறீங்க, பார்த்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதை ரொம்பவே உங்களுக்கே ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்ல. ஆனால் இந்த கேட்டகோம்ஸ் ஆஃப் பாரிஸில் 60 லட்சம் எலும்பு கூடுகள் இருக்குது இறந்து போனவங்களோடது. நீங்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சா டிக்கெட் போட்டு கண்டிப்பாக போயிட்டு கூட வரலாம். அங்கே போயிட்டு வந்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க சவுண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, நிறைய பேர் இறந்து கூட போயிட்டாங்க, அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்கிறாங்க. அடுத்து ஜப்பானில் இருக்க அயோகிஹாரா ஃபாரஸ்ட், இதுக்கு இன்னொரு நேம் டெட் ஃபாரஸ்ட். இதுக்கு ஏன் டெட் ஃபாரஸ்ட் நேம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் சூசைட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நார்மல், இங்கே மாதிரி ரொம்ப கொடூரமாகலாம் பார்க்க மாட்டாங்க. இது எப்போ வந்து சூசைடை நார்மலாக பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா சமுராய் காலத்துலேருந்து. சமுராய் அப்படின்னா போராட்ட வீரர்கள். ரெண்டு வீரர்கள் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க சைட் தோக்கிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்க அவங்களே குத்திட்டு செத்துருவாங்களாம். அந்த ஃபாரஸ்ட் பார்க்கவே ரொம்ப பயமாக தான் இருக்கும். மரங்கள்லாம் வளைஞ்சு வளைஞ்சு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ரொம்ப குறுகி போய் இருக்குமா இடங்கள்லாம். வீட்டில் ஏதாவது பண கஷ்டம் இருந்து பெரியவங்கலாம் இருந்தாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்களாம், இறந்து போயிட்டோன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.